நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணாய கிருஷ்ணா. பராசரர் ஜோதிட மணிமன்றத்திற்கு மாலை வணக்கம். சந்திரன் ஐயாவுக்கும் வணக்கம். இன்று கேள்வி பதில் நிகழ்ச்சியில் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் சரவணன் ஐயாவிற்கும் வணக்கம். மயிலாடுதுறை அம்சவள்ளி. இன்று ஒரு கேள்வி. சூரியனுடன் சுக்கிரன், சூரியனும் சுக்கிரனும் இணைந்தால் ஒரு ஆண் ஜாதகத்திற்கோ பெண் ஜாதகத்திற்கோ திருமண வாழ்வில் பிரிவு உண்டா, பிரிவு ஏற்படுமா? சூரியனுடன் சுக்கிரன் அஸ்தமனம் ஏற்பட்டால் ஆண் ஜாதகத்திற்கோ பெண் ஜாதகத்திற்கோ திருமண வாழ்வில் பிரிவு ஏற்படுமா என்பதே என் கேள்வி. நன்றி, வணக்கம். மயிலாடுதுறை அம்சவல்லி அம்மாவுக்கு வணக்கம். இவங்க வந்து பழனி ராமசாமி ஐயாவும் ஒரே மாதிரி கேள்விதான். சூரியன் சுக்கரன் இணைவு பற்றி மட்டும் இவங்க கேட்டிருக்காங்க. அது திருமணத்தை கெடுக்குமா அப்படின்னு கேட்டோம்னா, சூரியன் சுக்கரன் இணைவு அப்படிங்கும்போது சூரியன் அங்கே அஸ்தமனம் ஆயிருந்தா இந்த கண்ணில் வந்து கருவிழி வந்து வித்தியாசம் இருக்கும். இப்போ சுக்கரன் வந்து சூரியனோட நெருக்கத்தில் இருக்கும்போது இந்த கருவெளியில் வந்து ரொம்ப வெள்ளை கலரில் இருக்கும். கருவெளி வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா கருப்பில் இருக்கிறதுல சென்டரில் மட்டும் கருப்பும், கொஞ்சம் வெள்ளை பூ உளுந்த மாதிரியோ வெள்ளை கலர் அதிகமாகவோ இருக்கும். இந்த சூரியன் சுக்கரன் இணைவுக்கு புத்திர பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது தான் வரும். சூரியன் சுக்கரன் இணைவில் இருக்கவங்களுக்கு கருவெளி வந்து, அந்த சூரியன் சுக்கரன் இணைவு இருந்தாலும் அந்த கருவெளி வந்து வெள்ளை கலராகவோ வித்தியாசமாகவோ இருக்கும்போது அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இருப்பதில்லை. இல்லைன்னா தாமத புத்திரங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குதில்லைங்கிற மாதிரி தான். நான் வந்து சூரியன் சுக்கரன் இணைவு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கருவிழி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் கேட்குறேன். கருவிழி வந்து வெள்ளையாக இருக்குது, இத்த சூடு பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா புத்திர பாக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லியே சொல்லிடுறேன். இதனால் ரெண்டு மூணு தடவை எனக்கு வந்து ஒரு டிபேட், அதாவது என்ன சொல்கிறது, ஆளுங்க வந்து நம்ம கூட வந்து சண்டை போடக்கூடிய நிலைமைகள்லாம் கூட இருந்தது. இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு உண்மையை சொன்னால் அவங்க தத்தெடுத்து கூட போகலாம். குழந்தைய, அதாவது குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிப்பா, நீ தத்தெடுக்கன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா தத்தெடுக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா 40 வயசுக்கு மேலே தான் தத்தெடுக்கிறாங்க குழந்தைய. 40 வயசுக்கு மேலே தத்து எடுத்து இவங்க அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு முன்னால் இவங்களுக்கே முடியாத லெவலில் ஆயிடுவாங்க. அதனால் முதலே சொன்னால் முதலே தெரிஞ்சால் ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கலாமே அப்படிங்கிறதுனால அது வந்து புத்திர பாக்கியத்துக்கு தான் பிரச்சனை. திருமணங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. இன்னொன்று, அது இருந்த சாரம் இருந்த நிலைமைகள்லாம் பார்த்தா திருமணத்துக்கு சொல்லலாம். நன்றி, வணக்கம். பராசரர் ஜோதிட மணிமன்றத்திற்கு இரவு வணக்கம். சந்திரன் ஐயாவுக்கு வணக்கம். சரவணன் ஐயாவுக்கு வணக்கம். உங்கள் பதில் அருமையாக இருந்தது. வணக்கம் ஐயா. தாங்கள் கூறிய பதில் அருமை. இந்த சூரியன் சுக்கரன் நினைவு பற்றி கூறியிருந்தீர்கள். எனக்கு துலாலக்கணம் சூரியன் சுக்கரன் இணைந்துள்ளதையா, அதுவும் ஒரே டிகிரியில், 18 டிகிரியில் உள்ளதையா. எனக்கு நீங்கள் கூறியது போல் கண் நன்றாகத்தான் உள்ளதையா, கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு சூரியன் சுக்கரனும் இணைந்து ஒரே ராகுவின் சாரத்தில் உள்ளதையா, சுவாதி நட்சத்திரத்தில் உள்ளதுங்க ஐயா. எனக்கு நீங்கள் கூறியது போல் குழந்தை பாக்கியத்தை தாமதமாக கொடுத்தது ஐயா. திருமணம் ஆன உடனே வந்து 2 முறை அபாசன் ஆனது. திரும்ப எனக்கு 12 ஆண்டுகள் வரை குழந்தை பாக்கியம் கொடுக்கவில்லை. 12 ஆண்டுகள் நாங்கள் எவ்வளவோ மருத்துவ செலவும் செய்தும் பலனில்லை. நிறைய கோயில்களுக்கு சென்றுள்ளோம், நிறைய பரிகாரம் பண்ணினோம். 12 ஆண்டுகள் கழித்து எந்த ₹1 கூட செலவில்லாமல் மீண்டும் அந்த பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்தார். வணக்கம். பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் உள்ள அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அடியன் பழனியிலிருந்து ராமசாமி. பொதுவாக இந்த அஸ்தங்கம் ஆகும் கிரகங்கள், சூரியன் இடத்துல அஸ்தங்கம் ஆகுது அப்படின்னாக்க அந்த கிரகத்தினுடைய திசாபுத்தி காலங்களில் எந்த மாதிரியான பலன்களை ஜாதகர் அனுபவிப்பார்,
அதாவது உயிர்காரவத்துவத்தை கொடுத்துருமா இல்லை பொருள்காரவத்து கொடுத்துருமா இல்லை சுத்தமாக எந்த பலன்களையுமே ஜாதகர் அனுபவிக்க முடியாதா? இப்போ சூரிய நேரத்தில் சுக்கரன் அஸ்தமனம் ஆயிருக்குன்னு வச்சுங்க, சுக்கர திசை வருது, 20 வருஷம் இருக்குது, அந்த 20 வருஷம் எப்படியான பலன்களை ஜாதகர் அனுபவிப்பார் அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். பழனி ராமசாமியாவுக்கு வணக்கம். அஸ்தங்கமாகற கிரகம் தன்னுடைய திசாபுத்தி காலங்களில் பொருளை கெடுக்குமா இல்லை தேகத்தை கெடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இதில் அஸ்தமனம் ஆகிறது சந்திரன் 12 டிகிரிக்குள்ள, சூரியன் கூட, செவ்வாய் 17 டிகிரிக்குள்ள, புதன் 14 டிகிரிக்குள்ள, குரு 11 டிகிரிக்குள்ள, சுக்கரன் 10 டிகிரிக்குள்ள, சனி பகவான் 15 டிகிரிக்குள்ள, மொத்தம் 7 கிரகம். 6 கிரகத்தில் மொத்தம் 9 கிரகத்தில் 6 கிரகம் அஸ்தமன தோஷம் உடையது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேஷம் சிம்மம் தனுசு இதில் கிரகம் அஸ்தமனம் ஆயிருந்தா 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷம் சிம்மம் தனுசில் கிரகம் அஸ்தமனம் ஆயிருந்தால் சிறப்பு, அது சிறப்பான பலன்களை செய்யும். இந்த துலாத்திலோ மகரத்திலேயோ அஸ்தமனம் ஆயிருந்தா சனி பகவானின் வீடு மோசமான பலன்களை செய்யும் அப்படின்னு அனுபவத்தில் தெரியப்படுகிறது. மற்ற லக்னங்களுக்கு ரொம்ப நல்ல பலனும் செய்கிற மாதிரி இல்லை, மோசமான பலனும் இல்லை, எப்பவும் மாதிரி தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு சுக்கர திசை வருது, அது சிம்மத்தில் அஸ்தமனத்தில் இருந்தனா சிறப்பு, சுக்கர திசையில் கொடி கட்டி பறக்கிறாங்க. மகரத்தில் இருந்தால் சுக்கர திசையில் அஸ்தமனம் ஆயிட்டு சுக்கரன்னா கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டியிருக்கு. பிற லக்னங்களில் ஒன்றும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஆவரேஜ் லைஃப் தான். 30,000 சம்பளம் வாங்குறாரு, 10,000 வாங்குறவர் 12, 13, 14 போகிறார், அவ்வளோதான். வருஷத்துக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டோட அந்த 20 வருஷம் ஓட்டுறாரு. தொழில் மாறுதலோ வேலை மாறுதலோ இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிதர்சனமான பலன்கள். இது வந்து உண்மையான பலன்கள். நீங்கள் புஸ்தகத்தில் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம ஜாதகங்களில் ஒரு மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது அனுபவ கணக்கு, நீங்கள் சிலவங்க சொல்கிறது புத்தக கணக்கு. சரிங்க, நன்றி. பராசர ஜோதிட மணி மன்றம் குழுவில் உள்ள அனைவருக்கும் இரவு வணக்கம். அந்த சூரியனிடத்தில் அஸ்தங்கமாகக்கூடிய கிரகங்களின் தசாபுத்தி காலங்களில் கிரகங்கள் நல்ல பலன்களை செய்யுமா அல்லது எந்த மாதிரி பலன்கள் அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஐயா சரவடி சரவணன் ஐயா நல்ல விளக்கங்களை கொடுத்துருந்தார். மேஷம் சிம்மம் தனுசு இந்த இடங்களில் அஸ்தங்கமாக இருந்ததுன்னா, சூரியனிடத்தில் மற்ற கிரகங்கள் அஸ்தங்கமாக இருந்ததுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். துலாம் மகரத்தில் அஸ்தங்கமாக இருந்ததுன்னா அது சரியான பலன்களை தருவதில்லைன்னு சொல்லி விளக்கங்கள் அனுபவபூர்வமாக கொடுத்துருந்தார். புத்தகத்தில் படிக்கிறது வேறு மாதிரி இருக்கும், இது அனுபவத்தில் சொல்கிற பதில் அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் குரு பத்மின் சந்திரன் ஐயாவிற்கும் எனது வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்ற குழுவில் உள்ள அனைத்து ஜோதிட உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அடியேன் பழனியிலிருந்து ராமசாமி.